அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். இன்று நாம் வராகி அம்மனின் மந்திர உபாசனைகளை தான் பார்க்க போகிறோம். வராகி அம்மன் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனின் நவ அவதாரங்களுள் ஒன்று. இந்த அம்மன் அதர்வண வேதத்திற்கே நாயகியாக இருப்பவர். அதனால் எந்த ஒரு பில்லி சூன்யமோ அல்லது ஏதாவது ஒரு கெட்ட சக்தியோ உங்களை அணுகிய நிலையில் அல்லது அணுக வேண்டிய காரணங்கள் உருவானால் கூட வராகி அம்மனை நினைத்து வழிபட்டால் என்றுமே உங்கள் வம்சம் முழுவதுமே அந்த தாய் நிரந்தரமாக பாதுகாப்பார். வராகி அம்மனின் ஸ்லோகங்களை நான் இன்றைக்கு பதிவிடுகிறேன். ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு விதமான பலனை அளிக்க வல்லது. அனைத்து ஸ்லோகங்களும் தமிழ் ஆராதனையை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொன்றும் அதன் காரணங்களும் இதில் சொல்கிறேன். ஒன்றாவதாக வசீகரணம் தியானம். இருகுழை கோமளம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. அடுத்ததாக காட்சி கிடைக்க, அதாவது யந்திர ஆவாகனம் செய்யும்போது பயன்படுத்தும் மந்திரம். தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராறிதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அருட்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிரால் அல்ல ஓலை ஞான வாராகியுமே. பகை தடுப்பு பிரதாபம் என்று சொல்வார்கள். எதிரிகளின் பகையை தடுப்பதல். மெய்ச்சிறத்தாற் பணியார் மனம் காயம் மிகவென்று கைச்சிற தேந்தி புலால் நினம் நார கடித்து தறி வச்சிரத்தந்த முகப்பணியாற் குத்தி வாய்க்கடித்து பச்சிரத்தம் கிளிப்பாளே வாராகி பகைஞரையே. மயக்கு தண்டினி தியானத்திற்குரிய மந்திரம். படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடிகொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர்கொண்டு தோல்மாலை இட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கிடவே. 5 வெற்றி ஈர்ப்பு சத்ரு சம்ஹாரம் என்பதற்கு பயன்படுத்துவது. நடுங்காவகை என்பர் நெஞ்சினிற் புக்கவலர் நன்னலரை கொடுங்காலி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திட்டிடும் வழக் கொங்கையின் மீதே இரத்தத்திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே. உச்சாடனம் ரோககரம் என்று சொல்வார்கள். வேக்குலம் அன்னதின் தோளால் வாராகிதன் மெய்யென்பரை நோய்க்குலம் என்ன இடும்பு செய்வார்த்தலை நொய்தழித்து பேய்க்குலம் உண்ண பலிகொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குலம் கௌவ கொடுப்பால் வாராகியன் நாரணியே. எதிர்ப்பு கட்டு அதாவது சத்ருகரம். நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கையிட்டால் வீசப்படுவர் வினையும்படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும்படுவரன் ஏழை நெஞ்சே வாசப்புதுமலர் தேனால் வாராகியே வாழ்த்திலரே. பெருவஷ்யம் திரிகால ஞானம் கிடைக்க. வாலை புவனை திருபுரை மூன்றும் இவ்வயகத்திற் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயமெய்தி வாராகிதன் பாதத்தை அன்பில் உன்னி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துருவே. 9 பகை முடிப்பு வித்தேஷணம் அதற்கு பயன்படுத்துவது. வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் முன் வானவர்காச்சிரிப்பு புறம் எரித்தோன் வாம பாகத்து தேவி எங்கள் கருத்திற்பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தாற் பருத்தி பொதுக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே. 10 வாக்கு வெற்றி சத்ருமாரணம். பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர் நின்மலர் பாதம் தன்னிற் பூப்பட்டது பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதுன் செவி கேட்கலையோ அண்ட கோலமட்டும் தீப்பட்டதோ பட்டதோ
நிந்தையாளர் தெரு எங்குமே. இந்த மந்திரங்கள் அனைத்துமே கேட்கும்போது சற்று வார்த்தைகள் கொடியனவாக தோன்றும். ஆனால் உண்மையில் நம் வாராகியம்மன் மகிஷாசுர மர்தன நேரத்தில் எதிரியை அழித்ததை சிறப்பாக சொல்லி அவரை புகழ்ந்த வார்த்தைகள் தான் தமிழ் ஸ்லோகங்களாக இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதுபோலவே அம்மன் மிகவும் தாய்க்குணம் கொண்ட பகவதி அம்மன். இந்த வாராகி அம்மனை துதித்து அதாவது தொழும் குடும்பங்கள் எல்லாமே சுபிட்சமாக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள். அவரை நீங்களும் வணங்கி உங்கள் வாழ்க்கையை வளம் பெறச் செய்யலாம். இது வாராகி அம்மன் ஸ்லோகத்தின் முதல் பக்கம்தான். அடுத்த வீடியோவும் வாராகி மந்திரங்களின் இரண்டாம் பகுதியையும் பதிவிடுகிறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும் என நான் நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும்